இந்திய தொழில்நுட்ப கழகம் போன்ற உயர் கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு வேளாண் மாணவர்களின் தரத்தை உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்வோம் என அகில இந்திய அளவிலான வேளாண் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக பொறுப்பேற்றுள்ள கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தர் முனைவர் கீதா லட்சுமி தெரிவித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக பொறுப்பேற்றுள்ள முனைவர் கீதா லட்சுமி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட பேர் வந்து கீதா லட்சுமி. நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரா மேதகு தமிழக ஆளுநர் அவர்களால் நியமிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசினுடைய சப்போர்ட்டோட இந்த பதவியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ கடந்த 29ஆம் தேதி அன்னைக்கு நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பதவி ஏற்றுட்டுருக்கேன். நான் வந்து ரொம்ப பெருமையாக உணர்கிறேன். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மட்டும் இல்லை, அகில இந்திய அளவில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகங்களில் இதுவரைக்கும் பெண் துணைவேந்தர் அப்படிங்கிறது நியமிக்கப்படவில்லை. முதலாக தமிழக அரசினுடைய விருப்பத்திற்கிணங்க, மேலும் தமிழக ஆளுநர் அவர்களுடைய ஆணையின்படி முதல் பெண் துணைவேந்தராக நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு நான் பதவியேற்றிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு 70% மாணவிகள் தான் படிச்சிட்ருக்காங்க. 30%க்கும் குறைச்சி தான் வந்து மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வேலை செய்யக்கூடிய அவங்கள பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ஒரு 52-53% மேலே பெண்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் எனக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. வேளாண்மை அப்படின்னாலே நிறையா சவால்கள் இருக்குங்க. ஸோ உதாரணமாக எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம இப்போ ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு பேசிகிட்ருக்கோம், இப்போ நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு கொண்டு போயிட்டுருக்கோம். நம்ம முதல் சவால் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பருவகால நிலை மாற்றங்கள். இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளாக அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லணும். இன்டென்சிட்டிலையும் சரி, அதோட ஃப்ரீக்வன்சிலையும் சரி, எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்ஸ் அதிகரிச்சுட்டு வருது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. மண் வளம், நம்ம மண் வளம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஆர்கானிக் கார்பன் சொல்லுவோம், கரிமச்சத்து, அந்த கரிமச்சத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.5%, 0.6% வந்துருச்சு. அது எதனாலினா சுத்தமாக நம்ம வந்து குப்பை மக்கும் உரங்கள் இதையெல்லாம் போடுறதை விட்டுட்டு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் மட்டுமே போட்டதால் நம்ம மண் வளம் பாதிப்படைஞ்சு அதில் இருக்கிற நுண்ணுயிரிகள் நுண்ணூட்டம் எல்லாமே வந்து பேலன்ஸ் போய் நிற்குது. மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து, உளவியல் துறையிலிருந்து, அதே மாதிரி மண்ணியல் துறையிலிருந்து, பூச்சியல் துறையிலிருந்து, நோயியல் துறையிலிருந்து, மெயினாக ப்ரீடர்ஸ் அவங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து, பயோடெக்னாலஜி இவங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துட்டு நாங்கள் வந்து செயல் திட்டங்கள் தீட்டி இந்த விளைச்சலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இதை வந்து ஏற்படுத்த போகிறோம். நம்மளோட ட்ரெடிஷ்னல் கான்செப்டை மாடர்ன் கான்செப்டோட பிளெண்ட் பண்ணி நம்ம கட்டாயமாக நம்மளுடைய ஈல்டு பேரியரை பிரேக் பண்ணிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபுட் செக்யூரிட்டியை கொண்டு வரணும் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான மாற்றமாக நாங்கள் பார்க்க போகிறோங்க. இன்ஸ்டிடியூஷன் லெவலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சொல்லிடுறேனே. ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளோட பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வருங்காலத்தினுடைய தூண்கள் அப்படின்னு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து தரமான கல்வி கொடுத்துட்ருக்கோம் இப்போ. பட் ஸ்டில் இப்போ என்னென்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்க போகிறோம். எப்படின்னா அவங்க வந்து ஜாப் சீக்கர்ஸாக இல்லாமல் ஜாப் ப்ரொமோட்டர்ஸாக இருக்கணும். அவங்களே வந்து வேலைவாய்ப்பு திறனை உருவாக்குறவங்களாக இருக்கணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, இப்போ நம்ம கல்வி நிலையங்களோட இண்டஸ்ட்ரீஸை வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பிக் லெவலில் அவங்களே அதில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஏற்பாடை பண்ணி கொடுக்கறதால அவங்க வந்து வேலைக்கு போய் இன்னொரு இடத்துல வேலை செய்யணும்னு இல்லாமல் அவங்களே வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்குற லெவலில் அவங்கள மாற்றுறதுக்கான வழிவகைகளை செய்ய போகிறோம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக. ஓப்பன்னஸ் டு ஐடியாஸ், இப்போ நீங்கள் வந்து நியூ ஐடியாஸ் யார் கொண்டு வந்தாலும் அதை எடுத்து ரிசர்ச் பண்ணி வாழ்வாதாரம், அதாவது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வழிவகைகள் இருக்குதோ அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்கோம். நிறைய இன்டர்நேஷ்னல்ஸ் கொலாபரேஷன்ஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்கரேஜ் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் இதெல்லாமே இருக்கும், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்டைஸையும் உள்ளே கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்ம வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ
பண்ண முடியும். ஸோ ஒரு எம்ஓயூஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு சொல்லுவோம். இந்த எம்ஓயூஸ் வந்து இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட, நேஷ்னல் லெவலில் பிக் இன்ஸ்டிடியூட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி இருக்குது, ஐஏஎம்ஸ் இருக்குது, ஐஐஎஸ்சி இருக்குது, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூடலாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணிட்டு இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அங்கே அனுப்புறது, அங்கேருந்து இங்கே வந்து எக்ஸ்பர்ட்ஸை இன்வைட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சயின்ஸில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய மிகப்பெரிய ஆசை. அதை வந்து நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. அதற்குரிய வழிவகைகள் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, நம்ம சீஃப் மினிஸ்டருக்கும், நம்ம அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டருக்கும், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கமிஷனர் இவங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது உந்துகோலாக இருக்காங்க. உழவன் செயலி அப்படின்னு ஒன்றை கொண்டு வந்ததுக்கு, அந்த உழவன் செயலியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எந்த ஒவ்வொரு பயிர் பயிரிடும் போதும் அதுக்கு என்ன மாதிரி தொழில்நுட்பங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா புதுசாக அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்ரிடெக் போர்ட்டல்னு எங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேயே ஒரு அக்ரிடெக் போர்ட்டல் இருக்குது, அதுக்கும் அதில் லிங்க் கொடுத்துருக்கோம். உழவன் செயலிக்கு லிங்க் கொடுத்துருக்கோம். வெதர் ஃபோர்காஸ்ட்டும் அக்ரோ அட்வைசரியும் போயிட்டுருக்குதுங்க. அதாவது இப்போ நீங்கள் நாளைக்கு மழை வருது அப்படின்னா நீங்கள் தண்ணி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத, நாளைக்கு மழை எதிர்பார்க்கப்படுவதால் நீர்ப்பாசனம் செய்கிறத தள்ளி வைங்க அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு உங்களுக்கு போகுது, உங்களுக்கு மெசேஜஸ் அவங்களுக்கு போகுது. மார்க்கெட்டில் கிளெட் ஆகி தக்காளியோட இது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு இல்லைங்களா, விலை ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி நீங்கள் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 ரூபா வரைக்கும் போகுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 20 ரூபாய்க்கு வருது. ஸோ இந்த மாதிரி எப்போ நீங்கள் இந்த கிராப்பை விதைச்சிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும், விலை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த டெமிக்கு. இதெல்லாமே நாங்கள் வந்து குறுஞ்செய்தி வழியாக அனுப்பிட்டுருக்கோம். ஸோ இந்த ஐசிடி டூல்ஸ் வழியாக நம்ம நிறைய ஃபார்மர்ஸை ரீச் பண்ணோம். நம்ம 80 லட்சம் ஃபார்மர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அத்தனை பேரையும் நாங்கள் ஒரு 3-4 வருஷத்தில் அத்தனை பேரையும் ரீச் பண்ணிடணுங்கிறது ஒரு பெரிய கோலாக இருக்குதுங்க.